போன அத்தியாயத்துல நாம வால்டோவுக்கும் பிரென்னாவுக்கும் இடையே இருந்த அந்த அற்புதமான காதல் கதையை பத்தி தெரிஞ்சிட்டோம்ல. ஆனா மரணத்தின் கடவுளுக்கும் நித்திய பூமியின் தேவதைகளுக்கும் நடுவுல ஏற்பட்ட இந்த ஒப்பந்தத்தோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க வா ஃபேரி டேல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்துல பூமியில நிறைய தேவதைகளும் தேவர்களும் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் அவங்க எல்லா கடவுள்களும் தேவர்களும் தேவதைகளும் வந்து கலந்துக்க ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த நேரத்துல வால்டோவோட அப்பா தான் எல்லாரை விட மிக சிறந்த மரண தேவனா இருந்தாரு. அவருக்கு மூத்த கடவுளோட பதவி கூட கொடுக்கறதா இருந்தாங்க. அவரோட பேரு தான் டாமினிக். அந்த வருஷ விழாவில டாமினிக் எதிர்பாராத விதமா பூக்களின் தேவதையான ஐரிஸ் சந்திச்சாரு. அவங்க ரெண்டு பேருமே சந்திச்ச உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தேவதைகளின் சட்டப்படி அவங்க மரண கடவுளை திருமணம் செஞ்சுக்கவே கூடாது. அதனால ரெண்டு பேருமே ரகசியமா சந்திச்சுக்கிட்டாங்க. அயோலாந்தே ஐரிஸோட தங்கச்சி. அவளும் ஒரு பூக்களின் தேவதைதான். அந்த விழாவில இருந்தே ஐரிஸ் நடந்துக்கிறதுல ஏதோ விசித்திரமா இருக்கே. இன்னைக்கு அவளை பின்தொடர்ந்து போய் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும். அவளுடைய அக்கா ஒரு மரண தேவனை விரும்பிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அயோலாந்தேக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐரிஸ், உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ ஒரு மரண தேவனை விரும்புவ? அயோலாந்தே, நீயே இங்க வந்த? இத பத்தி வெளியில தெரிஞ்சா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா? நானும் டாமினிக்கும் உண்மையிலேயே ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறோம். தயவு செய்து இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிராத. அவளோட அக்கா மரண தேவனை விரும்புறத பார்த்து அயோலாந்தே அவங்கள தடுக்க விரும்பல. சரி, நான் உதவி செய்யறேன். தயவு செய்து யாராவது பாக்குறதுக்குள்ள இங்கிருந்து திரும்ப போயிடு. ரொம்ப நன்றி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்போல இருந்து அயோலாந்தே அடிக்கடிக்க ஐரிஸ் ரகசியமா டாமினிக்க சந்திக்க உதவி செஞ்சா. ஆனா ஒரு நாள் மூத்த தேவதை திடீர்னு அவங்கள சந்திக்க அங்க வந்துட்டாங்க. ஐரிஸ் எங்கேயுமே இல்லாதது பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவளை தேடினதுக்கு அப்புறம் ஐரிஸ் ரகசியமா ஒரு மரண தேவனை விரும்பிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஐரிஸ் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு அவளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அவளை டாமிக்க பார்க்க அனுமதியே கொடுக்கல. அவ கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியாம அயோலாந்தே ஐரிஸ் அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சா. அவ டாமினிக்கோட திட்டம் போட்டபடி அயோலாந்தே யாருக்குமே தெரியாம கதவை திறந்து ஐரிஸ விடுவிச்சா. நீ எதுக்கு இங்க வந்த? மூத்த தேவதை உன்னை பார்த்தா கோபப்படுவாங்க. டாமினிக் உனக்காக உங்களோட அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போய் அவனோட சந்தோஷமா வாழு. அப்போ உன்னோட நிலைமை என்ன ஆகுறது? நான் இங்கே இருந்து நீ இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். ஆனா உனக்கு தண்டனை கிடைக்குமே. என்ன பத்தி நீ கவலைப்படாத. நான் குழந்தையா இருந்த காலத்துல இருந்தே நீ என்ன பாதுகாத்துக்கிட்டு என்னோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்து வந்திருக்க. இப்ப போய் உன்னோட சந்தோஷத்துக்காக வாழு. மிஞ்சி போனா என்ன செய்வாங்க? கொஞ்ச நாளைக்கு என்ன அடைச்சு வைப்பாங்க, அதுக்கப்புறம் விடுவிச்சிருவாங்க இல்ல. ஆனா நீ உன்னோட காதலை அதுக்காக இழக்க கூடாது. அயோலாந்தே, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி சரி, சீக்கிரம் போ, யாராவது வந்துட போறாங்க. அதுக்கப்புறம் மூத்த தேவதை ஐரிஸ் சந்திக்க சிறைக்கு வந்தாங்க. ஐரிஸ், எனக்கு தெரியும் நீ மனசு உடைஞ்சு போயிருப்பேன்னு. ஆனா இந்த சட்டத்தை ஒரு காரணத்தோட தான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மரண தேவனை மறந்துரு. அயோலாந்தே, நீயா? ஐரிஸ் தப்பிச்சு போயிட்டான்னு தெரிஞ்சு மூத்த தேவதை உடனே அவளை கண்டுபிடிக்க ஆட்களை அனுப்பி வச்சாங்க. அந்த மரணத்தின் கடவுள் நம்ம காதல ஆதரிச்சா கூட அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்போ அப்போ எங்க போறது? இப்போ நாம இப்போ பூதங்களின் பூமிக்கு போயிட்டா அங்க தேவதைகளால வர முடியாது, நம்மள எதுவும் செய்ய முடியாது.
பூதங்களின் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தற்காலிகமா தேவதைகளை தவிர்த்துட்டாங்க. ஆனா பூதங்களின் ராஜாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவங்க பூமிக்குள்ள தேவதைகள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு பூதங்களின் ராஜாவுக்கு ரொம்ப கோபமா வந்துச்சு. ஆனா அவரு டாமினிக்க பத்தி கேள்விப்பட்ட உடனே அவரோட மனசு மாத்திக்கிட்டாரு. ஓ, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, இங்கேயே இருங்க. என்னதா இருந்தாலும் நானும் மரணத்தின் மூத்த தேவனும் நல்ல நண்பர்கள் தானே. அப்பல இருந்து அவங்க பூதங்களின் உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. சீக்கிரமே ஐரிஸ்க்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஐரிஸ், இவனுக்கு நாம வால்டோன்னு பேர் வைப்போமா? வால்டோ, எனக்கு இந்த பேரு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த குழந்தை பிறந்துருச்சா? எடுத்துக்கிட்டு வாங்க அவனை. இங்க என்ன சொல்றீங்க நீங்க? இந்த குழந்தை கிட்ட ரெண்டு உலகத்தோட அற்புத சக்தி இருக்கு. இவன் கிட்ட இருந்து அதை நான் உறிஞ்சிக்கிட்டா அதுக்கப்புறம் கடவுளோட பூமிக்கும் தேவதைகளோட பூமிக்கும் என்னால போக முடியும் எந்த பயமும் இல்லாம. என்னோட குழந்தைய தொடக்கூட நினைச்சு பாக்காத. அந்த பூதம் குழந்தையை எடுக்க தாக்குதல் நடத்தினான். நேரம் போராடினதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே சோர்வா இருந்துச்சு. ஐரிஸ், நாம ரெண்டு பேரும் ஒண்ணா இங்க இருந்து வெளியில போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்களை தடுத்து பாக்குறேன். நீ நம்ம பையனோட எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிரு. நான் அவங்களை தடுக்கறேங்க. என்னால இந்த காயத்தோட ரொம்ப தூரம் ஓடி போக முடியாது. ஐரிஸோட அஜாக்கிரதையால அவளுக்கு அந்த சண்டையில ரொம்ப கடுமையா காயம் பட்டிருந்துச்சு. ஆனாலும் அவ டாமினிக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சா. அதுக்கப்புறம் ஐரிஸ் அவளோட சக்தியை பயன்படுத்தி டாமினிக்கையும் அவளோட மகனையும் பூதத்தோட பிடியில இருந்து வெளியில கொண்டு வந்தா. தயவு செய்து நம்ம மகனை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நேசிக்கிறேன்றத மறந்துடாதீங்க. டாமினிக் கிட்ட வேற வழியே இருக்கல. அவன் உடனே மரண தேவர்களின் உலகத்துக்கு உதவிக்காக கேட்டு போனான். பூதங்களால அந்த பூமிக்குள்ள வர முடியல, அதனால கோபத்தோட திரும்பி போயிட்டாங்க. டாமினிக், உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி செஞ்சிருப்ப? எனக்கு தெரியும், நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. ஆனா தயவு செய்து என்னோட மகனை மட்டும் விலக்கி வச்சிடாதீங்க. அவனுக்குள்ள மரண தேவனின் ரத்தம் ஓடுது, அதனால தேவதைகள் அவனை ஏத்துக்க மாட்டாங்க. இவனை இப்படியே விட்டுட்டா அந்த பூதங்கள் இவனை கொன்னுருவாங்க. தயவு செய்து உதவுங்க. சரி, அந்த குழந்தை இங்கே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி வால்டோ. இனிமே நீ பாதுகாப்பா இருப்பப்பா. ஐரிஸ், நான் வால்டோவை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. அயோலாந்தேவை பத்தி சொல்லணும்னா, அவ தேவதைகளின் சட்டத்தை மீறி ஐரிஸ தப்பிக்க வச்சதால அவளுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சிருந்தது. அவளுக்கு அவளுடைய அக்காவோட மரணத்தை பத்தி செய்தி வந்து சேர்ந்தப்போ அவ ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டா. என்னால நம்பவே முடியலையே. டாமினிக், நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட. ஐரிஸ பாதுகாக்க தவறிட்ட. நான் உன்ன சும்மா விட மாட்டேன். என்ன ஒரு சோகமான காதல் கதை இல்ல? இப்போ அயோலாந்தி அவளோட அக்காவோட மரணத்துக்காக பழிவாங்க என்ன செய்ய போறா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? வாங்க, நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.